ஐயா படிச்சுட்டுனா இனிமையா படிக்க மாட்டையா? பாவம் மன்னிச்சிரு சாமி. மலரு, என் மனச உறுத்தி உறுத்தி நம்ம வாழ்க்கைக்கே தொல்லை கொடுத்துருந்த விஷயத்த முடிச்சிட்டேன் முடிச்சிட்டேன். என் மனசுல இருந்த பாரமெல்லாம் இப்ப இறங்கிடுச்சு. இனிமே உன் நெல்ல கூட நான் துன்புறுத்த மாட்டேன். மலரு, உன் மாமன மன்னிச்சிரு மலரு. மனசுல நினைச்ச பாவத்தை தவிர அவ வேற என்னடா பண்ணா? ஏன்டா இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? இவன் தான் கொலார பாவி, இவன் தான் செல்வத்தை கொண்டுட்டான். யாரு? உள்ள வராத, போயிடு போயிடு. வெளியே போ. அம்மா யாருமா? கொலகார பாவி, பாவிலிய போற மலர். போறதுக்கு முன்னாடி உன்னை ஒண்ணு கேட்டு போறேன். நான் பண்ணது தப்புதான், யோகி எல்லாம் கிடையாது. ஜெயில இருந்த 10 வருஷத்துல நீ என்ன ஒரு முறை கூட வந்து பார்க்கலையா மலர்? என் அக்கா செத்தத கூட சொல்லியா மலர்? என்ன பேசுகிறது தெரியுமா? நான் அந்த செல்வத்தை வச்சிருந்த, அதனால தான் நீ அவனை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போனேன். நித்த நித்த அது எனக்கு அவசாரி பட்டம் கட்டுது. உண்மைதா, இப்பெல்லாம் என் மனசு முழுக்க அந்த செல்வம் தான் நிறைஞ்சிருக்கு. கண்ணு மூட்டாவே அதே முன்னாடி வந்து நிக்கிற மாதிரியே இருக்கு.
என்ன பொறுத்த வரைக்கும் செத்து போனது அது இல்ல, நீதான். போ வெளியே, என் மூஞ்சில முடிக்காத, போயிடு போ. என்னையும் துரத்திடுவியம்மா. இம்மா நடந்து வந்து உடம்புல உசுர வச்சுக்கிட்டு வாடறேன், அது உனக்காக தாய. நீதாயா என் உலகம், நீதாயா என் உசுர. இல்லாதம்மா அக்காக்கு பொட்டை புள்ள பிறக்கணும், அதுக்கு மருந்து கூட. என்ன பேர் வைக்கலாம் உனக்கு? மலரு. எவ்வளவோ காவு கொடுத்துருக்க, நீ எவ்வளவோ ரத்தம் குடிச்சிருக்க, இதான் நான் உனக்கு கொடுக்க போற கடைசி காவு. வேண்டுதலை கேட்டு மலர கொடுத்த நீ அவ மனசுல ஒரு உண்மையான இடத்தை கொடுக்கலையே. இன்னொரு ஜென்மன்னு ஒண்ணு இருந்தா அப்பயாவது அவ மனசுல ஒரு உண்மையான இடத்தை கொடு.